ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அஞ்சுக்கு மேற்பட்ட அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. எந்த ஒரு நோட்டிபிகேஷனுக்குமே உடனுக்குடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செப்டம்பர் 26ஆம் தேதி இன்னையில இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு தரிசனமுமே கிடையாது. முழுக்க முழுக்க இலவச தரிசனம் மட்டும்தான் மூலவர தரிசனம் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா புரட்டாசி பிரம்மோற்சவம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயந்தரமும் ஒவ்வொரு வாகன சேவை வந்து இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோவிட் 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் பிரம்மாண்டமா வந்து பண்றாங்க. ஸோ அதனால இந்த இலவச தரிசன டைம்ல போகக்கூடிய பக்தர்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நேத்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்வ பூபால வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாட வீதியில வந்து ட்ரையல் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து வர்றது, ஸோ மலையப்ப சுவாமியோட ஊர்வலம் வந்து பிரம்மோற்சவம் டைம்ல வந்து எப்படி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒத்திகை நிகழ்வா வந்து நேற்று நடந்திருக்கு. அதோட போட்டோ கூட நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வ பூபால வாகனம் எப்படி வந்து இந்த 4 மாட வீதிகளில் மலையப்ப சுவாமி வந்து வருவார் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரையலாக வந்து இது வந்து பார்த்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகியிருக்கு. அதே மாதிரி நேற்று வந்து ஸ்ரீ பி கோபாலகிருஷ்ண ஆஃப் ஸ்ரீ அலமேல மங்கம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருமலைக்கு குடைகள் வந்து நேற்று டொனேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோ தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சென்னையிலேருந்தும் நிறைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமலைக்கு வந்து குடைகள் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து கொடுப்பாங்க. இது வந்து திருமலையிலேயே பிரம்மோற்சவம் வந்து வாகன சேவைகள் வந்து நடக்கும்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடைகள் வந்து அணிவகுத்து வரும். 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பிரம்மாண்டமாக இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமலையோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. 3 லேயர் செக்கிங் அண்ட் அலோவ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கருட சேவை அன்னைக்கு வந்து ரொம்பவே பக்தர்கள் கூட்டம் வந்து இன்னும் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதோட மீட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். திருமலையில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்தின் போது பக்தர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் வாகன சேவை வழங்குறதுக்கான அனைத்து முயற்சிகளும் டிடிடியோட சிவிஎஸ்ஓ அவங்க வந்து மேற்கொண்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய அன்னமயா பவனில் திங்கட்கிழமை நேற்று நடந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டான செய்தியாளர்கிட்ட பேசின அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்றதை பார்ப்போம். முதல் சோதனை அலிப்பிரி சோதனை சாவடியிலும் அதுக்கப்புறமா ஸ்ரீவாரி கோவிலுக்குள்ளும் அதுக்கப்புறமா மாட வீதிகளையும் வந்து செக்கிங் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தமாக 3 லேயர் செக்கிங் வந்து பண்ணுறாங்க. ரெண்டாவதாக வந்து டிடிடி 2200 சிசிடிவி கேமராக்களை வந்து நிறுவியிருக்கதாகவும் 1500 மூன்றாவது கட்டத்தில் இன்னும் 1500 கேமராக்கள் வந்து நிறுவப்பட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காட்சாலைகளில் கூட வந்து படிப்படியாக வந்து மூடுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம் காட்சாலைகளையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்திற்காக தற்போது இருக்கக்கூடிய டிடிடியோட கண்காணிப்போட கூடுதலாக திருட்டு சட்டம் ஒழுங்கு மற்றும் 460 பேர் கொண்ட எஸ்பிஎஃப் குழு உட்பட சுமார் 5000 பலமான படைகள் திருட்டுக்கு எதிரான சிறப்பு படைகள் உள்ளிட்டவை பயன்படுத்தப்படுகின்றன என்றார். குறிப்பாக கருட சேவை அணிக்கு கூடுதலாக 1256 பணியாளர்கள் வந்து ஈடுபடுத்த இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. நெரிசலை குறைப்பதே பாதுகாப்பு படையினரின் கவனம் என்றும் திருமலையில் மக்கள் கூட்டம் கட்டுப்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் வந்து தாண்டினாலும் அலிப்பிரியிலே வந்து வாகனங்கள் மற்றும் ஆட்களை நிறுத்துவார்கள். அங்கே நிறுத்தி உங்களை செக்கிங் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே அலோவ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலிருந்து திரளான பக்தர்கள் வரவழைக்கும் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தின் போது இன்னும் டிடிடிக்கு வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கும்னா வந்து சொல்லியிருக்காங்க. மாட வீதிகளில் காட்சியகங்கள் வந்து 1.25 லட்சம் பேர் அமரும் திறன் வந்து கொண்டது. ஆனால் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கேலரிகளில் இருந்து தரிசனத்துக்கு பிறகு கூட்டத்தை நகர்த்தி ஒவ்வொரு வாயில்களையும் 10,000 பேர் வரைக்கும் அமர்வதன் மூலம் நிர்வகிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பக்தர்களோட வசதிகளையும் பின்பற்றுவதற்காக உறுதி செய்வதற்காகவும் அனைத்து பாதுகாப்பு பணியாளர்களும் வந்து செயற்படுவாங்க. அவங்களுக்கான எல்லா ட்ரைனிங்குமே வந்து கொடுத்துருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரஸ் போலீஸ் மற்றும் பணியாளர்களுக்கு ஆஞ்சநேயா கோயில் வழியாக ES-7 கேட் வழியாகவும் ES-6 கேட் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போறதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கதாகவும் பிரம்மோற்சவத்தின் போது VQC-1 and 2 வழியா சர்வதரிசன வரிசையில் பக்தர்கள் நுழைய சிறப்பு வழிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது இதுலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வதரிசன் கியூ பத்தி வந்து சொல்லியிருக்காரு.
சோ செப்பல்களை மெயின்டைன் பண்றதுக்கா ஒரு இடமும் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலா வந்து கண்ணாடி பாட்டில்களுக்கு பதிலா ஸ்டீல் அல்லது செம்பு பாட்டில்களை தேர்ந்தெடுக்கும் பக்தர்களை அவர் கேட்டுக்கொண்டார். சோ கண்ணாடி பாட்டில முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டீல் இல்லைன்னா செம்பு பாட்டில்ஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வாட்டர்லாம் கொண்டு வரதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிக பார்வையாளர்களுக்கு அதிக தரிசனத்தை வழங்குவதற்காக டிடிடி வாரியம் கருட சேவை நாளில் ஹாரத்திகளை ரத்து செய்துள்ளது. மற்ற நாட்களில் ஹாரத்திகள் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சக்கரா ஸ்நானத்தின் போது 24 நீச்சல் வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா டிடிடி ஏற்பாடு செஞ்சுருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஏற்பாடுகள் வந்து நடந்திருக்கு, அதோட அஃபிஷியல் அப்டேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செகண்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. ஸோ அடுத்ததான் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா டிடிடி வந்து பக்தர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வந்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா பிரம்மோற்சவ விழாக்களில் மாட வீதிகளில் வாகன சேவையின் போது பக்தர்கள் வாகனங்களில் மீது நாணயங்களெல்லாம் காயின்ஸை வந்து வீச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட இஓ ஸ்ரீ ஏவி தர்மாரெட்டி அவர் வந்து வேண்டுதல் விடுத்திருக்காரு. திங்கக்கிழமை வந்து கோகுல் ரெஸ்ட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கிட்ட பேசின அவர் வந்து இது போன்ற நாணயங்களை வீசும்போது அர்ச்சகர்களையும் வாகனம் வைத்திருப்பவர்களையும் காயப்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை வந்து தவிர்க்குமாறு வலியுறுத்தப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் பிரம்மோற்சவ விழாவுக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு தண்ணீர் வைக்க கண்ணாடி அல்லது ஸ்டீல் பாட்டில்களை எடுத்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த பிரம்மோற்சவம் டைம்ல போறவங்க மாஸ்க் வந்து வேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்லாம் எதுவுமே கொண்டு போயிடாதீங்க. ரொம்ப நேரம் லைன்ல நிக்கணும் அப்படின்றதுக்காக வாட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் உங்களோட சேஃப்டிக்காக நீங்க வந்து கிளாஸ் பாட்டில் அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பாட்டில்ஸை வந்து தண்ணி கொண்டு போறதுக்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. திருமலையில பிளாஸ்டிக் தடையை டிடிடி வந்து விதித்துள்ளதால் பக்தர்கள் தங்கள் வசதிக்காக தாமிரம் கொப்பர் பாட்டில்ஸ் இல்லைன்னா ஸ்டீல் பாட்டில் கிளாஸ் பாட்டில் இந்த மாதிரி உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் இந்த பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வாரம் அடுத்த வாரம் நீங்க தரிசனத்துக்கு போறீங்கன்னா இது எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. மாஸ்க் மட்டும்தான் வேர் பண்ண சொல்லியிருக்காங்க, மற்றபடி கோவிட் வேக்சினேஷன் பத்திலாம் வந்து எதுவுமே வந்து சொல்லல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபீஷியலான அப்டேட்டா இருக்கு. இதுல வந்து இந்த பிரம்மோற்சவம் வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்கும் அப்படின்றத திரும்பவும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி இன்னைக்கு அங்குரார்ப்பணம், 27ஆம் தேதி நாளைக்கு வந்து கொடியேற்றம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அதே மாதிரி 27 உங்களுக்கு பெத்த சேஷ வாகனம் வந்து 4 மாட வீதிகளில் வந்து மலையப்ப சுவாமிகள் வந்து வருவார். அடுத்து 28ஆம் தேதி சின்ன சேஷ வாகனமும், 28ஆம் தேதி ஈவினிங் வந்து ஹம்ச வாகனம், 29 சிம்ம வாகனம், 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முத்து பல்லக்கு வாகனத்தில் வந்து மலையப்ப சுவாமிகள் வந்து வருவாங்க. அதே மாதிரி 30ஆம் தேதி கல்ப விரக்ஷ வாகனம், 30ஆம் தேதி ஈவினிங் வந்து சர்வ பூபால வாகனமும், அக்டோபர் 1ஆம் தேதி மோகினி வாகனம், நைட்டுக்கு வந்து கருட வாகன சேவை வந்து இருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி ஹனுமந்த வாகனம், அக்டோபர் 2ஆம் தேதி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தங்க தேர் வந்து வரும். அடுத்து அக்டோபர் 2ஆம் தேதி கஜ வாகனம், அக்டோபர் 3ஆம் தேதி சூரிய பிரப வாகனமும், அக்டோபர் 3ஆம் தேதி சந்திர பிரப வாகனம், 4ஆம் தேதி ரதோற்சவமும், அதே 4ஆம் தேதி அஸ்வ வாகனம், அக்டோபர் 5ஆம் தேதி சக்கராஸ்நானமும் துவஜரோகணமும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. கீழே கொடுத்துருக்க ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிடிடியில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த 2-3 நாளுக்கு முன்னாடியெலாம் தர்ஷன் போனவங்களாம் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைனில் போகிறவங்கள வந்து ப்ராப்பராக அனுப்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கியூஸ் மாதிரியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சர்வ தரிசனத்துக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு போகிறவங்க லேட்டஸ்டாக இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டே போங்க. ஸோ நேற்று தரிசனம் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் டைம் வந்து அப்ராக்சிமேட்டாக 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓரளவுக்கு ஃப்ரீ தர்ஷன் ஃப்ரீயாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, பட் வந்து 2 ஹவர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. ஒரு சிலர் தரிசனம் போயிட்டு வந்தவங்க 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னிலேருந்து நாளைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாளையிலேருந்து பிரம்மோற்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்குது. முக்கியமான விஷயம் 300 ரூபாய் தரிசனம், ஸ்பெஷல் தரிசனங்களான கை குழந்தையை தூக்கிட்டு போகக்கூடிய தரிசனம், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம், விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கான தரிசனம், இது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே யார் போனாலும் நீங்கள் இலவச தரிசனம் மூலமாக தான் வந்து மூலவர் தரிசனம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் வரக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போகும்போது மாஸ்க் வந்து எடுத்துகிட்டு போங்க, வேக்சினேஷன்லாம் கேட்க மாட்டாங்க.
கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால நீங்கள் உங்களை வந்து சேஃப்டி வந்து பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தரிசனம் போயிட்டு வந்தவங்க மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.